இப்போ எதுக்காக எங்கள் அம்மா உட்காந்துருக்குன்னு பாருங்க. புரட்டாசி முடிஞ்சு இன்னைக்கு தான் முத முதல்ல விரதம். இல்லைடி ரெண்டு பேருக்கு தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி வந்து புரட்டாசி முடிஞ்சு இப்போ சாப்பிட போகிறாங்க. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு மட்டும் தட்டச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து எங்களோட விரதத்தை முடிச்சிட்டோம். காயு கல்யாணத்தில் மீன் கொல்ல உழம்பு. அடா 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 அடா, அவங்க கூட வேஸ்ட்டு. மீன் கோழி குழம்பு சாப்பிட்டாங்க, எனக்கு மீன் தான் வேறுங்க. இந்த கண்ணால் பார்த்து பார்த்து இப்போ கேவலமாக நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் உள்ளதான் நேற்று ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன், நம்ம பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா அவங்களையும் குத்து பாட்டுக்கு ஆடுறாங்க. இங்கே பாருங்க அப்பா, இதெல்லாம் கண்ணால் பார்த்து பழசம் ஆகுது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாதம் போட்டு பாருங்க, இந்த சட்டி ஃபுல்லாக இவங்க தான் இப்போ சாப்பிட போகிறாங்க. இன்னும் ஒரு ஒரு மாதம் புரட்டாசி, ரெண்டு மாதமாக புரட்டாசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சட்டி ஃபுல்லாக சாப்பிடுவேன். அடுத்து அப்புக்குட்டி சாப்பிட வரான். அவன் போயெல்லாம் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு மீன் குழம்பு பிடிக்கும். போயிட்டுருக்கு பார்த்துக்க. சிச்சி 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 நடிக்கிறாங்க. தட்டில் கொஞ்சமாக சாதம் போட்டு போய் குழுவுறாங்க. மக்களே நம்பாதீங்க. ஓ இல்லை இல்லை, இது ஆடு ஃபஸ்ட்டு ரவுண்டு. இது நிறைய சாப்பிடும். நான் தான் இழைச்சி துரும்பா இருக்கேன்னு அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி ஒன்று சாப்பிடுவேன். புரட்டாசினால ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப ரொம்ப ஒல்லி. இதுவும் அத்தனையும் நடிப்பு. அஞ்சு துண்டு ஆறு துண்டு வச்சுக்க. நைட்டு ரவுண்டுக்கு இருக்கிறது அப்படியே தின்றவங்களுக்கு பாருங்க, புல்பி மாதிரி இருக்கு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கடல் மீன் குழம்பு. சுடுது பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்க சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு. நான் வெக்கப்பட்டுட்டு சாப்பிடலாம், சாப்பிடலாம் கட்ட மாட்டேன். அனட்டைக்கு நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். மூஞ்சி ஃபுல்லாக ஒரே புன்னகை. அப்பா புரட்டாசி வேறு தான் போவேன். இப்படி வச்சு இந்த மீன் அதில் வச்சு எங்கள் அப்பா வீட்டு இப்படி தான் திம்பா வச்சு. ஜெசியை பாருங்களேன், ஜெசியை பாருங்க. அம்மா வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். பூக்கு 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 பூக்கு. இதுல கொடுமை என்னன்னா பொட்டாசி ரெண்டாம் தேதி நாலாம் தேதி பொட்டாசி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிட மாட்டேன். பார்த்துருப்பீங்க காயத்ரியோட கல்யாணம் ஐப்பசி நாளுமா? ஆமா ஐப்பசி நாள். வளர்றாங்க மீன். மீனோட சந்தோஷத்தில் குழம்பு. காயத்ரியோட கல்யாணத்தில் வந்து சிக்கன் பிரியாணி ரெண்டு பேரும் அடிச்சு சாப்பிட்றாங்க. ஒரு வீடியோவை சொல்லுவாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணுற மாதிரி. உங்களை கொடுமை என்ன தெரியுமா, நான் தான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஏன்னா அன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை. நேற்றுக்கு திங்கக்கிழமை கோழி குழம்பு வச்சு கோழி வறுத்து. இதில் கொடுமை என்னென்னா நல்லா சாப்பிட்ட பிறகு ஆஹா வீடியோ எடுக்கலை அப்படின்னு. சுத்தமாக இவ்வளோ குழம்பு கூட இல்லை, சட்டையே சுத்தமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், மறந்துட்டோம் எடுக்கிறது. அதான் உண்மை. சரி இன்னைக்காச்சும் எடுப்போம் அப்படின்ட்டு தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றேன். ஏற்கனவே கல்யாணத்தில் சாப்பிட்டாங்க அவங்க ரெண்டு. வீட்டில் இன்னைக்கு தான், இது வந்து ரெண்டாவது நாள். அவ சொல்லிட்டா இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மறந்துட்டு சொல்லிட்டான். இது நல்லா முழுகிட்டா சிக்கனும் சிக்கன். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்லையே. நான் சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட்டு. அதைத்தான் கேட்டான். நான் அந்த மீன் குழம்பு ஏற்கனவே வீடியோ போடுவோம்னு நினச்சேன். ஏற்கனவே இப்போ இந்த வீடியோவில் போடுவோம் அப்படின்னு நினச்சேன். அந்த மீன் குழம்பை ஏற்கனவே தான் நம்ம சேனலில் வந்து மண்சட்டி மீன் குழம்பு, கடல் மீன் குழம்பு, நிறைய வெள்ளா மீன் குழம்புன்னு மீன் குழம்பு நிறையா போட்டிருக்கேன். அதில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்க. அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வேர்க்குது வேர்க்குது பாருங்கள் உங்களுக்கு. கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து கரெக்டாக வந்துச்சு. அதனால தான் சும்மாவே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஆமாம் சாப்பிட. பேசணும்னா இதை சுவாரஸ்யமாக சாப்பிட முடியாது. யாருக்கெல்லாம் புரட்டாசி சின்ன எவ்வளோ சின்ன வயா இருக்கு பாருங்க ஒரு வாய். யாரெல்லாம் புரட்டாசி முடிஞ்சு மீன் குழம்பு சாப்பிட்றீங்களோ என்ன ஃபீல் இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகேவா பாருங்க இந்த எடுத்துட்டு இருக்க வீடியோ எடுக்கிறதால பாருங்க எனக்கு அதுக்கு மேல பாருங்க எனக்கு இந்தாங்க வியூவர்ஸ் உங்களுக்கு புரட்டாசி விரதம் முடிக்கிறவங்களுக்கு இந்த நாய்க்குட்டியை கொடுத்துருவோம் அம்மு குட்டிக்கு சம என்ன மாதிரியே சொல்லிட்டேன் முடிச்சிரு.